श्रीगुरुभ्यो नमः हरिः ओं औनव्याख्या प्रकटितपरब्रह्मतत्त्वं युवानं वर्षिष्टान्ते वसदृशिगणैर् आवृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलितचिन्मुद्रमानन्दरूपम् स्वात्मा रामम् मुदितवदनम् दक्षिणामूर्तिमीडे यन्नित्यमानन्दमनन्तमेकं शिवेति नाम्ना श्रुतयो गृह्णन्ति तस्यावतारो नररूपधारी कृपासुदाब्धि भुवि रामकृष्णः जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुम् पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः प्रविश्य मम वाचमिमां प्रसुतां सञ्जीवयत्य किल शक्तिधरस्वधाम्ना अन्यांश्च हस्तचरणश्रवणस्त्वगादिन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाङ्ग्रये यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेदि तन्मयतया तरवोऽभिनेतुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि वेदप्रमाणतिन्मूलमाग मणिदसमुदायतृक இரண்டு விஷயங்கள் தெரிவிக்கப்படுகின்றன ஒன்று இறைவனை பற்றிய தத்துவங்கள் இன்னொன்று தர்மத்தை பற்றிய சூக்மங்கள் தர்மத்தை பற்றிய சூக்ஷ்மங்கள் கொண்ட பகுதியை கர்ம காண்டம் என்று பெரியோர்கள் பிரித்தார்கள் அதை ஆழமாக சிந்தித்து பூர்வ மீமாம்சா என்ற ஒரு சாஸ்திரத்தை ஏற்படுத்தி தர்மம் என்பது என்ன மனித குலத்தில் உள்ள எல்லோருக்கும் சமமான தர்மம் என்ன குறிப்பிட்ட ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ள குறிப்பிட்ட தர்மம் என்ன இறைவனை அடையக்கூடிய மோட்ச தர்மம் என்ன சாதுக்களின் தர்மம் என்ன என்று பல வகையாக பிரித்து அந்த பூர்வ பூர்வமீமாசா சாஸ்திரத்தை செய்தார்கள் இறை தத்துவத்தை பற்றி போதிக்கக்கூடிய பகுதியை உபரிடதங்கள் என்றும் பிரித்து ஞான காண்டம் என்றும் அதை ஆழமாக சிந்தித்து உத்தரமீமாசா என்ற சாஸ்திரத்தை அருளி செய்தார்கள் ஸ்ரீமத் பாகவதமும் வேதத்தினுடைய விளக்கமாக இருப்பதனால் இந்த இரண்டு தத்துவங்களையும் கொண்டதாக இருக்கின்றது இறை தத்துவத்தையும் தர்மத்தை பற்றிய சூக்மத்தையும் கொண்டதாக இருக்கின்றது முதல் மூன்று அத்தியாயங்களில் இறை தத்துவத்தை பற்றிய விஷயங்களைக் கண்டோம் இப்பொழுது நான்காம் அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் பாகவதம் ஆரம்பத்திலேயே ஒரு ஸ்லோகத்தின் மூலமாக இந்த விஷயம் தெளிவிக்கப்பட்டது தர்மப்ரோஜిత கைதவோத்ர பரமோ நிர்மत्सராणां ஸதாம் வேத்யம் வாस्तवமமத்ரவஸ்து சிவதம் தாபத்ரயோன் மூலணம் ஸ்ரீமத் பாகவதே மஹா முனி కృதே கிம்வா பரேரீஸ்வரஹ சத்யோ ஹ்ருத்யவருத்யதே எத்ரக்ருதி விஹி சுஷூஷி விஸ்தக்ஷணாத் இந்த ஸ்லோகத்தில் வேத்தியம் வஸ்து நமக்கு சொல்லப்படுகின்றது தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் சொல்லப்படுகின்றன என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மனிதனும் இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இப்பொழுது இருக்கின்ற பாடத்திட்டத்தை பார்த்தால் இது இரண்டுமே இல்லாத பாடத்திட்டமாக இருக்கின்றது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள் என்ன என்று எந்த பாடத்திட்டத்திலும் இல்லை இறைவன் என்பவன் யார் அவனுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் என்ற விஷயங்களும் இல்லை ஆனால் இங்கே வியாசாச்சாரியார் கூறுகின்றார் வேத்தியம் வஸ்து இது நீ கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய வஸ்து தெரிந்து கொள்ளவில்லை என்றால் உனக்கு நஷ்டம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் வாஸ்தவம் சிவதம் வஸ்துவை பற்றி உனக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் வாஸ்தவமாக உண்மையாகவே எந்த வஸ்து இருக்கின்றதோ அந்த வஸ்துவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல சிவதம் வஸ்து அது மங்களத்தை உனக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வஸ்து இரண்டாவதாக தர்மத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் புரோஜித கைதவோத்திர பரமோ நிர்மச்சரானாம் சதாம் தர்மஹா அற்புதமான வாக்கியம் சாதாரண தர்மத்தை தர்மம் என்று சொல்லுவார்கள் சாதுக்களால் கடைபிடிக்கப்படுகின்ற தர்மத்தை சதாம் தர்மஹா என்று சொல்லுவார்கள் வாழ்க்கையில் முதிர்ச்சி அடைந்தவர்கள் கடைபிடிக்கின்ற தர்மத்தை நிர்மத் தர்மஹா என்று சொல்வார்கள் நிர்மத்சரானாம் தர்மஹா என்றால் பொறாமையற்றவர்களுடைய தர்மம் முதிர்ச்சி அடைந்தவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் மற்றவர்களைப் பற்றி பொறாமை இல்லாதவர்களாக வாழ முடியும் அப்படி பொறாமைய இல்லாமல் துவேஷம் இல்லாமல் அழுக்காறு இல்லாமல் வாழ்கின்ற மனிதருடைய தர்மம் அது மட்டுமல்ல புரோஜித கைத்தவகா தர்மஹா சன்னியாசிகளுடைய தர்மம் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே பதத்தில் கொடுத்து விட்டார் புரோஜித கைத்தவோத்திர பரமோ நிர்மத் சரானாம் சதாம் தர்மஹா இது தெரிந்து கொள்வதனால் என்ன பலன் என்று கேட்டால் அதில் வியாசாச்சாரியார் கூறுகின்றார் முதல் பலம் கேட்பதற்கே ஆனந்தமாக இருக்கும் எதை எதையோ கேட்கிறோம் எது சப்தங்கள் நம்முடைய காதுகளின் மூலமாக செல்கின்றன மனதிற்கு பயத்தையும் கிலியையும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்குகின்ற சப்தங்கள் இங்கே சொல்லப்படுகின்ற சப்தங்களோ ஆனந்தத்தையும் தெளிவையும் உண்டாக்கக்கூடிய சப்தங்கள் சுஷ்ருஷுபிகி ஹிருதிகி சத்யா தத் கணாத் அவருத்தியதே கேட்பவர்களுடைய மனம் உடனடியாகவே உன்னத நிலையை அடைந்து விடுகின்றது ஆனந்தத்தை அடை அடைந்து விடுகின்றது தத் கணாத் எப்படி மதுரமான லட்டுவை சாப்பிடும் பொழுது ஒரு அரை மணி நேரம் பொறுத்து நமக்கு சுவை தெரிஞ்சு அதை சாப்பிட மாட்டோம் சாப்பிடும் பொழுதே தெரியுது இல்லையா அதே மாதிரி கேட்கும் பொழுது மனதிற்கு ஆனந்தத்தை அளிக்கக்கூடிய இந்த விஷயம் அது மட்டுமல்ல தாப்பத்திரைய உன்மூலனம் வாழ்க்கையில் மனிதன் அனுபவிக்கின்ற மூன்று விதமான தாப்பங்கள் ஆத்தியாத்மிக ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக தாப்பங்கள் தாப்பங்கள் என்றால் துன்பங்கள் தன்னால் வரக்கூடிய துன்பம் தன்னுடைய அறியாமையால் வரக்கூடிய துன்பம் பிறரால் ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய துன்பம் கண்களுக்கு தெரியாத சக்திகளால் வரக்கூடிய துன்பம் இந்த மூன்று விதமான துன்பங்களையும் நீக்கிவிடுகின்ற விஷயமாக இருப்பதனால் இது வேத்தியம் வஸ்து முதல் மூன்று அத்தியாயங்களில் இறைவனை பற்றிய தத்துவத்தை பார்த்தோம் இந்த நான்காவது அத்தியாயத்தில் தக்ஷயஜம் என்ற கதையை பார்த்தோம் இந்த தக்ஷ எக்கம் என்ற கதை தக்ஷனுடைய அகங்காரத்தையும் அறியாமையும் சுட்டிக்காட்டி அவன் வைதிக தர்மத்தில் வாழ்ந்தவனாக இருந்தாலும் கர்மகாண்டியாக ஏதோ ஒரு விஷயத்தை கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருப்பவனாக இருப்பதனாலேயே அவனுக்கு இந்த சூக்மம் தெரியவில்லை இறைவனை பற்றிய விஷயங்கள் அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை புரிந்து கொள்ளாமல் இருப்பது சகஜம் ஆனால் புரிந்து கொண்டவர்களை அண்டி அதை தெரிந்து கொள்ள வேண்டியது கடமை என்பது கூட தெரியாமல் பகவான் சிவனை எந்த காரணமும் இல்லாமல் விரோதம் செய்து கொண்டான் இறை உருவங்களில் அவனால் இறைவனை காண முடியவில்லை எனவே அவனுடைய மகளாகிய சதிதேவியே எத்தனையோ விதங்களில் நல்மொழி சொன்னாலும் அதை அவன் காதுகளில் விழவில்லை கடைசியா என்னாச்சு ஆச்சு தலை போச்சு அழகான தலை போய் ஆட்டு தலை வந்தது இது எதுன்னா யாரெல்லாம் அகங்காரத்தினால மற்றவர்கள் மேல் மாத்தர்யம் கொள்கின்றார்களோ மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ளுகின்றார்களோ யாருக்கெல்லாம் சாது சங்கம் இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு தோல்வியும் அவமானமும் உண்டாகும் கடைசியா பகவானுடைய அனுகிரகத்தினால் அவனுக்கு மறு வாழ்க்கை கிடைக்கின்றது பகவானை பொறுத்தவரை அவர் சமதரிஷி யாரையும் அவர் வந்து வேண்டாம் வேண்டும் என்று சொல்பவர் அல்ல எல்லோருக்குமே அவருடைய அனுகிரகம் இருக்கின்றது அவன் நாஸ்திகனாக இருக்கட்டும் ஆஸ்திகனாக இருக்கட்டும் நாஸ்திகனுக்கு அனுகிரகம் எப்படி வருகின்றது என்றால் தண்டனை மூலமாக வருகின்றது தண்டனை அனுகிரகம்தான் ஆஸ்திகனுக்கு அனுகிரகம் எப்படி வருகின்றது என்றால் சாது சங்கத்தின் மூலமாக வருகின்றது அதனால லோகாதிபதியாக இருந்தாலும் அவன் எப்பொழுது தர்மத்தை மீறுகின்றானோ அப்பொழுது அவன் தலை குனிய வேண்டிய நிலையை உண்டாகின்றது இந்த கதை மூலமா நமக்கு தெரிகின்ற விஷயம் இதுதான் தக்ஷனுடைய நாஸ்திக மனம் இறைவனுடைய அனுகிரகத்தை புரிந்து கொள்ளாததனால் அதை சாது சங்கத்திடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்ளாதனால் ஒரு காலகட்டத்தில் அவன் அவமானம் அடைந்து பின்னால் மனம் மாறி இறைவனுடைய பக்தனாக மாறுகின்றான் யாரெல்லாம் மற்றவர்களிடத்தில் வெறுப்பை வைத்துக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவமானமும் சாந்தியின்மையும் உண்டாகும் இது வந்து தக்ஷனுடைய கதையில் மட்டும் இல்லை இன்றைய தேதி வரைக்கும் நாடுகளுக்கு மத்தியில் கூட ஒரு பொறாமை உணர்வு வந்துவிட்டால் என்ன ஆகுது சண்டை உண்டாகின்றது சண்டை உண்டாகும் பொழுது சாந்தி அழிந்து விடுகின்றது மதங்களுக்குள்ளே பொ பொறாமை ஏற்பட்டுவிட்டால் என்னுடைய மதம் உயர்ந்தது உன்னுடைய மதம் தாழ்ந்தது என்று சண்டை சச்சரவுகள் வந்துவிட்டால் அவர்களுக்கும் இந்த அவமானம்தான் அடுத்ததாக இப்பொழுது நாம் துருவ சரித்திரம் என்ற சரித்திரத்தை பார்க்க போகின்றோம் இந்த சரித்திரத்தின் மூலமாக ஒரு ஆஸ்திக பக்தன் எப்படி இறைவனுடைய அனுகிரகத்தை பெறுகின்றான் என்பதை பார்க்க போகின்றோம் நாஸ்திகனாக இருந்து பக்தனாக மாறியவன் தக்ஷன் இப்பொழுது ஆஸ்திகனாகவே சிறுவயதிலேயே இறைவனை சரணடைந்து அனுகிரகம் பெறப்போகின்ற துருவ சரித்திரத்தை நாம் பார்க்கப் போகின்றோம் இந்த சிறுவனுடைய மனதில் பொறாமை உணர்வு இல்லாமல் அவனுடைய தாய் பார்த்து ஒரு விஷயம் இரண்டாவது விஷயம் இறைவனுடைய அனுகிரகம் பெறுவதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை இறைவன் ஒருவருடைய படிப்பையோ பதவியையோ வயதையோ பார்ப்பதில்லை எந்த படிப்பறிவும் இல்லாத ஐந்தே வயது பாலகனான திருவனுக்கு அவனுடைய அனுகிரகம் கிடைக்கப் போகின்றது என்பதை பார்க்கின்றோம் இறைவனுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு முன்னால் ஒரு சத்குருவினுடைய அனுகிரகம் அந்த ஜீவனுக்கு கிடைக்கின்றது அந்த சத்குருவினுடைய அனுகிரகத்தினால் இறைவனுடைய அனுகிரகம் வரமாக வந்து அவனை அடைகின்றது என்பதை பார்ப்போம் நான்காவது விஷயமாக எப்பொழுதெல்லாம் இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ஒரு ஜீவனை நிராகரித்து விடுகின்றார்களோ நீ எனக்கு தேவையில்லை என் வாழ்க்கையில் உனக்கு இடமில்லை என்று எப்பொழுதெல்லாம் ஒரு ஜீவனை அவனை சுற்றி உள்ளவர்கள் நிராகரித்து விடுகின்றார்களோ அவன் செய்ய வேண்டிய மிகவும் புத்திசாலித்தனமான காரியம் என்னவென்றால் எல்லோரையும் இருக்கரம் நீட்டி அழைக்கின்ற இறைவனை சரணடைய வேண்டியதுதான் இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த கதையில பார்க்க போறோம் சுவாயம்புவ மனுக்கு ஐந்து குழந்தைகள் இருந்ததாக சொல்லப்பட்டது மூன்று பெண் குழந்தைகள் இரண்டு ஆண் குழந்தைகள் ஆகூதி பிரசூதி தேவகூதி தேவஹூதியை கர்தம பிரஜாபதிக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அந்த தம்பதிக்கு அனசூயா போன்ற ஒன்பது பதிவிரதைகளும் கபில பகவான் என்ற ஒரு மகனும் பிறந்தார் அந்த கதையை நம்ம பார்த்தோம் பிரசூதியை தக்ஷ பிரஜாபதிக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அவர்களுக்கு பதினாறு பெண் குழந்தைகள் பிறந்தது அதில் சதி தேவி என்ற பெண் குழந்தை அம்பாள் ஜெகன் மாதாவை அவர்களுக்கு குழந்தையாக பிறந்தார் அந்த கதையையும் பார்த்தோம் ஆகூதியை ருச்சி பிரஜாபதிக்கு திருமணம் செய்து வைக்கின்றார்கள் இந்த சுயம்பு மனுவுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருந்தனல்லவா அவர்கள் பிரிய விரதா என்று ஒருவர் உத்தான பாதஹா என்று இன்னொருவர் பிரிய என்றால் பிரியத்தையே விரதமாக கொண்டவர் எல்லோரையும் அன்பு செய்வதையே விரதமாக கொண்டவர் அவருடைய கதை ஐந்தாம் அத்தியாயத்தில் நாம் பார்ப்போம் இப்பொழுது உத்தான பாதனுடைய கதை சொல்லப்படுகின்றது இந்த உத்தான பாதனுக்கு இரண்டு மனைவிகள் இருந்தார்கள் ஒருவர் சுநீதி இன்னொருவர் சுருச்சி நீதி என்றால் தர்மம் இவருக்கு நீதி என்ற ஒரு மனைவி சுருச்சி என்ற இன்னொரு மனைவி ருச்சி என்றால் பிடித்த விஷயங்கள் பொதுவாக மனிதனுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு மனிதனுக்கும் இரண்டு விஷயங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கு ஒரு பக்கம் மனம் சொல்லும் இது நீதி இது நீதி இல்லை என்று சொல்லும் இன்னொரு மனம் என்ன சொல்லும் இது வேணும் இது வேண்டான்னு சொல்லும் இது நல்லா இருக்கு இது நல்லா இல்லை அப்படி இரண்டு மனைவிகள் சுனீதி சுருச்சி சுநீதிக்கு பிறந்த குழந்தை துருவன் துருவன் என்றால் சாஸ்வதன் நிரந்தரமானவன் சுருச்சிக்கு பிறந்தவன் குழந்தை உத்தவன் உத்தவன் என்றால் அந்தகாரத்தில் இருப்பவன் உத் என்றால் இறைவன் தமஹா என்றால் அக்ஞானம் இறைவனை பற்றி அறிவு இல்லாத குழந்தை பிறக்கின்றது பாருங்க வாழ்க்கையில சைக்காலஜியா எடுத்தீங்கன்னா யாரெல்லாம் தர்மத்தின் வழியில் செல்லுகின்றார்களோ அவர்களுக்கு சாஸ்வதமான ஆனந்தம் கிடைக்கின்றது மன நிம்மதி கிடைக்கும் அதுக்கப்புறம் இறை பக்தி வரும் குரு கிருப்பை வரும் அப்புறம் ஆத்ம ஜானத்தின் மூலமாக சாஸ்வதமான ஆனந்தம் கிடைக்கின்றது யாரெல்லாம் ருச்சிக்கு பின்னால் செல்லுகின்றார்களோ இந்த ஐந்து இந்திரியங்களுக்கு ஒவ்வொரு ருச்சி இருக்கின்றது இது நல்லா இருக்குது இது நல்லா இருக்குது இது டேஸ்டா இருக்குது இது டேஸ்டா இருக்குன்னு யாரெல்லாம் போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுது வாழ்க்கை அந்த காரத்தில் வாழ்கின்ற வாழ்க்கையாக இருக்கின்றது பொதுவாக மனிதன் உத்தான பாதனாகத்தான் இருக்கின்றான் ருச்சியிடம்தான் அடிமைப்பட்டு இருக்கின்றான் இந்த உத்தான பாதனும் சுருச்சிக்கு அடிமைப்பட்டு இருக்கின்றான் அவனுக்கு இந்த சுநிதியிடம் அன்பே இல்லை இரண்டு மனைவிகளும் அக்னி சாட்சியா திருமணம் செய்து கொள்ளப்பட்டார்கள் இவன் ராஜா என்பதனால் இரண்டு மனைவிகளை திருமணம் செய்து கொள்வதற்கு தர்மம் அனுமதி அளிக்கின்றது இரண்டு மனைவிகளையும் தனித்தனி அரண்மனையில் வைத்து பாதுகாத்து வருகின்றான் சுருச்சியிடம் மிகவும் அன்பாக இருக்கின்றார் ஒரு நாள் சுருச்சியினுடைய அரண்மனையில இந்த உத்தான பாதன் அமர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அரியாசனத்துல உட்கார்ந்து கொண்டு சுருச்சிக்கு பிறந்த குழந்தையான உத்தமனை கொஞ்சிக்கொண்டிருக்கின்றான் அந்த வழியாக சுனிதிக்கு பிறந்த துருவன் சென்றார் ஏதோ ஒரு காரணமாக குழந்தை ஓடியாடி ஆடி விளையாடுகின்றது அல்லவா சரி சிற்றன்னை வீட்டுக்கு செல்லலாம் தம்பி உத்தமனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் தம்பி வந்து அப்பா மடியில் உட்காந்துருக்கான் பொதுவாக ஒரு குழந்தை அப்பா மடியில் உட்கார்ந்தா இன்னொரு குழந்தைக்கும் ஆசை வரும் என்னையும் தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லும் உடனே இந்த குழந்தையும் வந்து நானும் அப்பா மடியில் உட்கார வேண்டும் எனக்கும் அப்பாவினுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்று ஏற முய அப்பாவினுடைய மடியில் ஏற முயற்சி செய்கின்றான் ஆனால் உத்தான அதை ஒப்புக்கொள்ளவில்லை ஏன் பக்கத்தில் சுருச்சி அம்மா இருக்கிறாங்க சாவி அங்கே இருக்கு என்ன பண்றது இவன் அடிமையாக இருக்கின்றான் அதனால் அவள் இருக்கின்றாளே என்பதனால எதுவும் கண்டும் காணாமல் இருக்கின்றான் அப்பொழுது துருவன் என்ன செய்தான் நான் உங்கள் மடியில் ஏற வேண்டும் என்ற ஒரு அழுகையுடன் அவன் பாதனுடைய தந்தையினுடைய மடியில் ஏற முயற்சி செய்கின்றான் அப்பொழுது இந்த சுருச்சி சிற்றென்னை துருவனுடைய சிற்றெண்ணையாகிய சுருச்சிக்கு மிகுந்த கோபமும் பொறாமையும் உண்டாகி அவள் அந்த குழந்தையை தர என்று எழுத்து கேள் தள்ளிவிடுகின்றார் न वत्स नृपतेर्दिष्ण्यम् मयायत्वं न गृहीतो मया यत्त्वम् कुक्षा वापि नृपात्मजः बालोऽसि अन्यस्त्री गर्भसम्भृतम् वेदभवान् यस्य दुर्लभे अर्थे मनोरथः तपसा आराध्यपुरुषं तस्यैवानुग्रहेण मे கர்ப்பேத்வம் சாதையாத் மானம் பாசனம் இந்த சுருச்சி என்ன சொல்லுகின்றாள் அடே பையா என்ன திமிருவனுக்கு எங்க வந்த உங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சாளா இப்போவே போய் அம்மா அப்பா கிட்ட அப்படியே கொஞ்சி குழாவி கடைசியா அரியாசனம் வரைக்கும் உட்காரலாம் அதனால இப்பவே நீ முயற்சி பண்ணுன்னு சொல்லி அனுப்பிச்சாளா நீ ராஜாவினுடைய மடியில் உட்கார தகுதியற்றவன் அப்படின்னு சொன்ன உடனே இந்த குழந்தைய கீழே தள்ளி விட்டுட்டோம் உடனே இந்த குழந்தைக்கு ஆச்சரியம் நானும் அப்பாவினுடைய குழந்தை தானே உத்தமன் மாதிரி தம்பி மாதிரி நானும் அப்பாவினுடைய குழந்தை தானே ஏன் நான் ஏறக்கூடாது அப்படின்னு பார்க்கறான் அப்போ இந்த சிற்றன்னை சொல்லுகின்றால் நிருபாத்மஜம் அப்படி தொம் ஆரோடும் நான் அருகசி நீ இந்த அரசனுக்கு பிறந்திருந்தாலும் நீ அவனுடைய மடியில் ஏற முடியாது ஏன் அப்படின்னா என் வயிற்று நீ பிறக்கலை என் வயிற்றுல நீ பிறக்கல உனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது உங்க அப்பா எனக்கு அடிமையா இருக்கிறதெல்லாம் சொல்லி தர முடியாது நீ நீ சின்ன பாலோசி இன்னொரு பொம்பளை பெத்த குழந்த நீ அதனால நீ மேல மடி மேல ஏற முடியாது எங்க அம்மா கூட தான் அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கினாங்க அது உங்களுக்கு தெரியாதா எப்படி உத்தமன் வந்து குழந்தையோ அதே போல நானும் என்னுடைய அப்பாவிற்கு குழந்தை தானே எதனால் நான் வந்து ஏற முடியாது என்று சொல்லுகின்றீர்கள் உடனே சொன்ன உடனே அந்த அம்மா சொல்றாங்க இன்னைக்கு அப்பா மடியில ஏறுவ ஆசை நாளைக்கு அரியாசனை ஏறதுக்கு ஆசை வரும் உனக்கு அப்பா மடியில ஏறணும்னு ஆசைப்பட்டினா அதற்கு ஒரு வழி சொல்லுகின்றேன் என்ன வழி சொல்றீங்க எதீச்சசி நிருபாசனம் தபசா ஆராத்திய புருஷம் அவனுக்கு வந்து ராஜாவினுடைய அரியாசனத்தில் உட்காரணும் ஆசை இல்லை இந்த அம்மா அவளுடைய கல்மஷத்தையும் அகங்காரத்தையும் அந்த குழந்தை மேல காண்பிக்கிறான் அப்படிதான் நிறைய குடும்பங்கள்ல அதான் நடக்குது அப்போ இந்த சுருச்சி சொல்ற உனக்கு அரியாசனம் வேண்டும் என்றால் புருஷம் ஆராதைய தபசா ஆராதை இறைவனை குறித்து தவம் செய்து அவனை வழிபடு தஸ்ய அனுக்கிர தொம் ஆத்மானம் மே கர்ப்பே சாதையே அவன் உன் முன்னால் வந்து நிற்பான் என்ன பக்தா வர வேண்டும் என்று கேட்பான் அப்பொழுது நீ என்ன கேட்கணும்னா எங்க சுருச்சி அம்மா வயிற்றுல நான் பறக்கணும் என் வயிற்றில் பிறந்தால் மட்டுமே நீ அப்பானுடைய மடியிலையும் ஏற முடியும் அரியாசனத்திலையும் ஏற முடியும் அது வரைக்கும் இந்த ஆசை உனக்கு வந்து நிறைவேறவே முடியாது அப்போ குழந்தை பார்க்குறான் நான் ஏற்கனவே பிறந்துட்டேன் திருப்பியும் பிறக்கணும்னா என்ன ஆகணும் ஒன்றும் புரியல இப்போ இருக்கிற வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்கோ அப்படின்ன பிறகு பார்க்கும்பொழுது அவர் சொல்லிட்டா இது நடக்காது இந்த ஜென்மாவில் உனக்கு இந்த நிலை உனக்கு கிடைக்காது இந்த பாக்யம் உனக்கு கிடைக்காது அப்போது மைத்ரே ரிஷி அங்கே அழகாக சொல்கிறாரு எவ்வளவு அகங்காரம் இருந்தால் இந்த வார்த்தையை அவள் சொல்லியிருக்க முடியும் என்ன என்ன வார்த்தை சொல்றாங்கன்னா பகவான ஆராதனை பண்ணி நீ என்ன வரம் கேட்கணும் என் வயிற்றுல குழந்தையா பிறக்கணும்னு பகவான ஆராதனை பண்ணா யார் வயிற்றுலயும் பிறக்க தேவையில்லை பிறப்பு இறப்பு சூழலியே அவன் அறுத்து விட முடியும் அது மட்டும் இல்லை பகவான ஆராதனை பண்ணா இந்த லோக்கல் அப்பா மடியில உட்காரத்துக்கு பதில ஒரிஜினல் அப்பா மடியிலேயே உட்காரலாம் இல்லையா அந்த விஷயம் இவளுக்கு தெரியவில்லை அகங்காரத்தினால் அவ என்ன சொல்றா எனக்கு வந்து பாக்கியத்தினால் பிறந்தவன் இந்த உத்தமன் என்னுடைய குழந்தை அந்த மாதிரி உனக்கு பாக்யம் தான் நீ வந்து இந்த உத்தமனுடைய நிலையை அடைய முடியும் அப்படின்னு சொல்றா சில நேரங்களில் இந்த பிசாசுங்குகள் கூட நமக்கு நல்லது செஞ்சிடும் இங்க பாருங்க எவ்வளோ கோபமான சூழ்நிலை பொறாமை உள்ள மனசு பச்சிளம் குழந்தையினுடைய அன்பை கூட புரிந்து கொள்ளாத உள்ளம் அந்த உள்ளத்துல கூட பாருங்க வாழ்க்கைக்கு தேவையான கரெக்ட் அட்வைஸ் அந்த அம்மா சொல்லுது என்ன சொல்லுது பகவான்கிட்ட போய் கேளு அப்படின்னு அந்த அம்மா சொல்லி கொடுக்குது ஆனா அந்த குழந்தைக்கு அது புரியல குழந்தைக்கு என்ன புரிஞ்சுதுன்னா சிற்றெண்ண என்னை வெறுக்கின்றார்கள் என்னை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகின்றார்கள் என்று அவன் அதை ஏற்றுக்கொண்டான் அதனால் அப்பாவுடைய முகத்தை பார்க்குறான் ஏன்னா அப்போ பக்கத்தில் தானே உக்கார்கிறார் அவராது எதா இப்போ சொல்லுவாரா என்னை ஏற்றுக்கொள்வாரா அப்படின்னு பார்த்தா அவன் தலையை கீழே குனிஞ்சிட்டான் என்ன பண்ணுறது அடிமை அவன் மனைவியையும் ஒன்று சொல்லவில்லை மனைவியை திட்டிருக்கலாம் இல்லை உன்னுடைய சக்காளத்தி சண்டையெல்லாம் குழந்தைங்க கிட்ட ஏண்டி வச்சுக்கிற அப்படின்னு சொல்லி திட்டிருக்கலாம் இல்லையா அதுவும் திட்டலை அப்புறம் குழந்தையும் அவன் வந்து கண்டு கொள்ளவே இல்லை எனவே துருவனுடைய மனது மிகவும் வருத்தமடைந்த மனதாக புண்பட்ட மனதாக மாறிவிட்டது ஆனா அந்த இடத்துல அழுதா அவனுடைய தன்மானத்துக்கு இழுக்கு யாராவது நம்மளை வந்து அழ வைக்கணும்னு ஆசைப்பட்டு ஏதோ ஒன்னு செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன் உடனே அழுதுட்டிங்கன்னா அவங்களுக்கு வெற்றி கிடைச்சிடும் அதனால துருவன் வந்து க்ஷத்திரியன் இல்லையா தன்மானத்தை இழக்க அவனுக்கு தயாரா இல்லை அப்படியே அடக்கி கொண்டு அப்படியே மௌனமாக வருகின்றான் அவனுடைய அன்னையாகிய சுனீதியிடம் வருகின்றான் அம்மாவை பார்த்த உடனே அவனுடைய அந்த இதுவெல்லாம் அந்த காம்பீரியம் எல்லாம் மறைந்து அம்மானு அம்மா மடியில் விழுந்து ஓன்னு அழறா துடித்து துடித்து இந்த அம்மா மரங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு பலூன் வெடிஞ்சு போச்சுன்னா என்ன கற்று கத்துதுங்க இங்கே குழந்தைங்க உலகமே வெடிச்சா மாதிரி கத்தோம் அப்புறம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அது மறந்துடும் இல்லையா ஆனால் இந்த குழந்தை அப்படி இல்லை ஓன்னு அழறான் அம்மா கேட்குறாங்க சுனீதி கேட்குறாங்க என்னடா ராஜா யாரா அவனை அடிச்சாங்க விளையாடும் போது பிள்ளைங்க தான் அடி அடிச்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லும்பொழுது அவனால் பதில் கூட சொல்ல முடியவில்லை என விக்கி விக்கி மூச்சு வாங்கி வாங்கி அழறான் பக்கத்திலிருந்து சேடிமார்களிடம் கேட்டால் என்ன நடந்தது என்று சேடிமார்கள் எல்லாம் அந்த பணிவிலை செய்பவர்கள் எல்லாம் என்ன நடந்தது என்பதை சொல்லிவிட்டார்கள் சுனீதிக்கு மிகவும் அதிர்ச்சி வந்துவிட்டது அவளால் அதை நம்பவே முடியவில்லை இப்படி கூட ஒரு குழந்தையிடம் சிற்றெண்ணெய் என்பவள் பழகுவாளா என்பதை அவள் எண்ணி பார்க்கவில்லை அது மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவனாகிய ராஜா தன்னிடத்தில் நேசமாக இல்லை என்பது அவளுக்கு தெரிந்த விஷயம் ஆனால் குழந்தையை கூட நேசிக்கிற அளவுக்கு அவனுக்கு அந்த தர்மம் தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலமும் தன்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று அவளுக்கு பயம் வந்துவிட்டது சோத்ருஜ்ய தைரியம் விலலாப ஷோக தாவாக்னினா தாவலதேவபாலா வாக்கியம் சபத்னியா ஸ்மரதி சரூஜ ஸ்ரீயா திருஷா பாஷ்பகுலாமுவாக சுருச்சியினுடைய வார்த்தைகளை மறுபடியும் மறுபடியும் சிந்தித்து பார்த்து அவள் வந்து அதிர்ச்சி அடைந்தவளாக இருக்கின்றாள் என்ன வார்த்தை சொன்னாவ பகவானை ஆராதனை பண்ணி என்னுடைய வயிற்றில் பிறப்பதற்கு வரம் கேளுன்ட்டான் இப்போ இவன் வந்து சுருச்சினுடைய வயிற்றுல பிறக்கணும்னா முதல்ல என்ன நடக்கணும் சாகணும் அப்பனா இவளே சாவடிச்சிருவா போல இருக்குது குழந்தைய இந்த அரியாசனத்துக்காக ஏன்னா உண்மையாலுமே இந்த அரியாசனம் யாருக்கு சொந்தம் முதல் மகனுக்கு தான் சொந்தம் துருவனுக்கு தான் சொந்தம் இந்த அரியாசனத்திற்காக குழந்தையை கொன்று விடுவார்கள் போல் இருக்கின்றதே எனவே என்னுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் என்ன ஆகுமோ என்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கையின் எதிர்காலமோ சபத்யா வாக்கியம் ஸ்மரதி பாஷ்ப கலாமுவாக மறுபடியும் மறுபடியும் அதை சிந்தித்து பார்த்து அழுது கொண்டே இருக்கின்றான் இப்படி அழகிறத அம்மா அழகிறது பார்த்த உடனே குழந்தை துருவம் என்ன பண்ணுறான் அழுகையை நிறுத்திட்டு ஏமா அழுற நீ ஒன்றும் கவலைப்படாத நான் வச்சுக்கிறேன் அவங்களெல்லாம் நான் வளர்ந்த பிறகு அப்போ நான் என்கிட்ட தானே எல்லாம் வரும் அப்போ நான் அவங்கள எல்லாம் நான் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறேன்னு சொன்ன உடனே குழந்தை எப்பவுமே அம்மா அழகிறது பார்த்தா தாங்காது உடனே குழந்தை ஏதோ ஒன்று சொல்லும் இல்லையா அந்த மாதிரி இந்த குழந்தை சொன்ன உடனே சுனீதிக்கு அதிர்ச்சி ஆயிடுது ஐயோ இந்த குழந்தையினுடைய மனதில் வஞ்சனத்தை ஊட்டிவிட்டார்களே பழிவாங்கும் எண்ணத்தை ஊட்டிவிட்டார்களே என்று அந்த குழந்தைக்கு தன்னுடைய அற்புதமான ஒரு பதிலை சொல்லுகின்றாள் தீர்கம் ஸ்வசந்தி விரஜினசிய பாரம் அபஷியே பாலகமாகபாலா மாமமங்களம் தாத்த பரேஷுமம் பரதுக்கதஸ்தது ஒவ்வொரு தாயாரும் சொல்ல வேண்டிய மொழி இது குழந்தைங்க கிட்ட குழந்தையா இருக்கும் பொழுதே இதை சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான மொழி என்ன மொழி என்றால் மா அமங்களம் பரேஷு மம்ஸ்தா தாத்த மற்றவர்களுக்கு கெடுதல் செய்வதை நினைக்கவே நினைக்காதே திருவான்னு என்று தன்னுடைய துன்பத்திற்கு எங்கு கரை இருக்கின்றது எங்கு தீர்வு இருக்கின்றது என்பதை தெரியாதவளாக இருந்தாலும் விருஜனசிய பாரம் தன்னுடைய துன்பத்திற்கு எங்கே தீர்வு இருக்கின்றது என்று தெரியாதவளாக இருந்தாலும் இந்த சுனிதி சொல்லுகின்ற வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தை ஹே தாத்த குழந்தையே மா அமங்கலம் பரேஷு மம்ஸ்தா யாரிடத்திலும் உனக்கு பொறாமை உணர்வோ துவேஷமோ வரக்கூடாது மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்கவே கூடாது உன்னுடைய உள்ளம் மற்றவர்களிடத்தில் நீ துவேஷத்தை வளர்த்து கொள்ளக்கூடாது என்று சொல்லுகின்றாள் ஏனென்றால் இவள் முதிர்ச்சி அடைந்த ஒரு தாயார் முதிர்ச்சி அடைந்த ஒரு மனிதரால் மட்டும்தான் இந்த துவேஷத்தினுடைய பலனை முன்னாலேயே தெரிந்து கொள்ள முடியும் இந்த பொறாமை உணர்வு இருக்கின்றது மற்றவர்களுக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கின்றது இது வந்து ஒரு நெருப்பு மாதிரி நெருப்பினுடைய குணம் என்னன்னா எங்க உருவாகுதோ அந்த இடத்து தான் முதல்ல அழிக்கும் தான் அடுத்த இடத்தை அழிக்கும் இந்த ஒரு வார்த்தைக்கு விளக்கம்தான் மகாபாரதம் முழுவதும் மற்றவர்களை பார்த்து யாரெல்லாம் வயிறு எறிகிறாங்களோ அவங்க எல்லாம் வாழும் பொழுது நிம்மதியா வாழ மாட்டாங்கோ கண்டிப்பாக கஷ்டப்பட்டு சாவார்கள் அவமானப்பட்டு இறப்பார்கள் என்று துரியோதனனுக்கு பித்ருராஜமா ஒரு நாடு கிடைச்சது அவனு ஏழையா ஒன்றும் பிறக்கல அவனுடைய பங்கு தாராளமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆனா பாருங்க தன்னுடைய சகோதரருடைய பங்கையும் சூழ்ச்சியாக இழுத்து ஏனென்றால் தன்னுடைய வளர்ச்சியை பற்றி அவன் நினைத்தானோ இல்லையோ சகோதரர்களுடைய வீழ்ச்சியை பற்றி நினைத்தான் என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னா பொறாமை உணர்வு இது இருந்து ஆரம்பிச்சதுன்னா பாண்டருடைய தாயார் குந்தி தேவி மந்திர சக்தியின் மூலமாக தர்ம தேவதையிடம் பிரார்த்தனை செய்து கொண்டதனால் யுதிஷ்டன் பிறந்தான் திடீர் என்று வனவாசத்தில் இருக்கின்ற தன்னுடைய சக்கலத்திற்கு குழந்தை பிறந்து விட்டதே என்று கேட்ட காந்தாரி வயிற்றுல அடிச்சுக்கினாலான் ஏன்னா அவ வயத்திலையும் கர்ப்பம் இருந்தது பாருங்க அப்போ அங்கிருந்து ஆரம்பிக்குது அங்கு காந்தாரி தன்னுடைய பொறாமை உணர்வை மனதால் நினைத்தா அந்த வயிற்றுல இருந்த குழந்த கரு கலைஞ்சி போச்சு அது அதற்கப்புறம் வியாசாச்சார்டுடைய அனுகிரகத்தினால டெஸ்டியூப் பேபின்லாம் சொல்றாங்க பார்த்தீங்களா அதை அந்த காலத்திலேயே பண்ணிட்டாங்க அப்போ சொன்னா நம்ப மாட்டீங்க சிரிப்பீங்க பரவாயில்ல அதெல்லாம் இருக்கு சாஸ்திரத்தில் இருக்கிற விஷயம்தான் இப்போ ஒவ்வொன்றா கண் கூட தெரியுது அவ்வளோதான் டியூப்ல பிறந்த குழந்தைங்க தான் இந்த துரியோதனாதிகள் நூறு நூறு சகோதரர்களும் ஒரு சகோதரி அப்போது தாயினுடைய எண்ணங்கள் குழந்தையை பாதிக்கின்றது என்பது அந்த காலத்தில் நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லியிருக்காங்க பார் அதே மாதிரி இங்கேயும் தாய் என்ன சொல்கிறாங்க உனக்கு எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஒரு விஷயம் நீ செய்யக்கூடாது என்ன விஷயம்னா உனக்கு துன்பத்தை கொடுத்தவன் அழிந்து விட வேண்டும் என்று நினைக்காதே ஏன் அப்படி நினைக்க கூடாது சாஸ்திரம் நமக்கு சொல்ற விஷயம் யார் நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அவர்களால் நமக்கு துன்பம் இல்லை என்ன சுவாமி மாத்தி சொல்றீங்க யார் நமக்கு துன்பத்தை கொடுத்தாலும் அவர்களால் அந்த துன்பம் நமக்கு கொடுக்கப்படவில்லை அப்ப என்னுடைய துன்பத்திற்கு யார் காரணம் அப்படின்னா சாஸ்திரம் திருப்பி திருப்பி சொல்லுது உன்னுடைய துன்பத்திற்கு உன்னுடைய கர்மவினை தான் காரணம் மாதிரி சொல்லணும்னா ஒருத்தருக்கு அரஸ்ட் वारंट வருதுன்னு வெச்சிங்களா அதை எடுத்துட்டு வரவர் போலீஸ் இல்ல போஸ்ட்மேன் அந்த அரஸ்ட் वारंट எடுத்துட்டு வர போஸ்ட்மேனை நீங்க அடிச்சீங்கன்னா என்ன ஆகும் நா அரஸ்ட் वारंट ஒழுங்கா வாங்கி பெயிலாவது bail கிடைச்சிருக்கும் அரஸ்ட் वारंट எடுத்துன்னு வந்து போஸ்ட்மேனை அடிச்சா நான் லெவல் கண்டிஷன்ல வந்துடுவீங்க இப்போ வாரண்ட் வந்துடுத்து இப்போ என்ன செய்யணும் அமைதியா கையெழுத்து போட்டு எவ்வளவு துக்கம் இருந்தாலும் எவ்வளவு அதிர்ச்சி இருந்தாலும் அமைதியா கையெழுத்து போட்டு முடிஞ்சா ஒரு மோரோ காஃபியோ டீயோ கொடுத்து போய் வாடாபான்னு அனுப்பிச்சணும் யாருக்கும் சொல்லாதேன்னு சொல்லி அனுப்பணும் ஏன்னா போற வழியெல்லாம் அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அது ஒரு அவமானம் வேற அவனை நண்பனா பார்த்து நட்பு கொண்டு அவனுக்கு காஃபியோ டீயோ மோரோ கொடுத்து நீ சைலண்டா போய் வாப்பா பாத்துக்கிறேன் அடுத்தது எங்க போகணும் யார் அரெஸ்ட் வாரண்ட்ல கையெழுத்து போட்டிருக்காங்களோ அங்க போகணும் இல்லையா போய் அப்பீல் பண்ணலாம் அதுக்கு நமக்கு தகுதி இருக்கு தான் சாஸ்திரம் சொல்லுகின்றது இப்ப கையெழுத்து போட்ட ஒரு காரணமா நம்முடைய துன்பத்துக்கு இந்த அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு யார் காரணம் சொல்லுங்க போஸ்ட்மேன் காரணம் இல்லைன்னு எடுத்து ஜட்ஜி காரணமா ஜட்ஜும் காரணம் இல்லை ஜட்ஜின்னா சொல்லுவாருன்னா நீங்கள் அவரை போய் கேட்டிங்கன்னா எங்கே அரசு வாரண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீ பண்ணியிருக்கிற அதனால தான் உனக்கு அரசு வாரண்ட் கொடுத்துருக்கேன்னு அப்போ யார் காரணம் அரசு வாரண்ட்டுக்கு நம்முடைய செயல்தான் காரணம் இது தான் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றது இது புரியாததுனால நாம் என்ன நினைக்கின்றோம்னா இன்னாரிடத்திலிருந்து நமக்கு துன்பம் வந்தது என்று அவர் வந்து எடுத்துகிட்டு வர்ற போஸ்ட்மேனு தான் அவர்கிட்ட நம்ம என் விஷயமே கிடையாது நீ நல்லா இருடாவான்னு சொல்லிட்டு நேராக எங்கே போகணும் யார் இதில் கையெழுத்து போட்டானோ அவங்கிட்ட போகணும் யார் கையெழுத்து போட்டானோ நம்ம துன்பத்தை எல்லாத்துக்கும் இறைவனுக்கு தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம் நடப்பதில்லை என்ற ஒரு விசுவாசம் இருந்தால் நேரடியாக இறைவனிடம் ஓடிவிடுவோம் பகவானே இது நியாயமா அவர் நியாயமாக தான் அனுப்பிச்சிருக்கேன் லோக்கல் ஜட்ஜியாவது லஞ்சம் கொடுத்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க வைக்கலாம் ஆனால் பகவான்கிட்ட லஞ்சம் கொடுத்து அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்க வைக்க முடியாது அதனாலே அவங்ககிட்ட போய் பகவானே இது நியாயமானு கேட்டாலும் அவர் கோபம் வராது இதை நீங்கள் கோர்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டம்ட் ஆஃப் கோர்ட்டுன்னு விடுவான் நியாயாதிபதியை நீங்கள் நியாயமற்றவர் சொல்லிட்டீங்கன்னா அங்க என்ன பேரு நியாயாதிபதி உண்மையாலுமே அவன் அயோக்கியாதிபதியா கூட இருக்கலாம் லஞ்சம் வாங்கி கொண்டு நியாயத்தை விட்டவனாக இருந்தாலும் அவனை நீ நியாயத்தை விட்டு விட்டாய் தர்மத்தை விட்டு விட்டாய் சொன்னீங்களா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இங்க பகவான் எந்த காலத்திலும் தர்மத்தையே விடமாட்டார் யாரிடத்திலும் அவருக்கு தேஷமும் இல்லை பிரீத்தியும் இல்லை சமதரிஷியாக இருக்கின்றார் அவர் கையெழுத்து போட்டு ஒரு துன்பம் நம்முடைய வாழ்க்கையில் வருகின்றது என்றால் அவர்கிட்ட போய் நீங்க இது தர்மமா இது நியாயமானு கேட்கலாம் பகவானே அன்னைக்கு ரெண்டு வாழைப்பழம் தேங்காய் இல்லை இந்த வாழைப்பழம் தேங்காய் என்னால மறக்க முடியல இந்த வாழைப்பழம் தேங்காய் இதெல்லாம் வந்து எடுத்துட்டு வந்து நான் அர்ச்சனை பண்ணனே பாலாபிஷேகம் பண்ணனே கர்நாடகத்துல ஒருவர் மிகவும் பிரபலமானவர் பகவானுக்கு வைரமுடி கொடுத்தார் மூன்று கிலோ தங்கம் வைரம் வைடூரியம் இது வாங்கினாரோ இல்லையோ பகவான் அடுத்த நாள் அவர் மேல கேச போட்டாங்க மூன்று கிலோ வைரமுடி முடி கொடுக்கணும்னா எவ்வளவு பணம் இருக்கணும் எங்க இருந்து வந்தது இந்த பணம் கடைசியா இப்ப பாவம் எங்க இருக்கணுமோ அங்க இருக்க இப்ப இவர் போய் கேட்கிறாருன்னு வச்சுங்களேன் மூன்று கிலோ வைர முடியை வாங்கி வச்சுட்டு என்ன இந்த இடத்துக்கு அனுப்பிச்சிருக்கிறியே அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார் வைரமுடி கொடுத்ததுக்கு தனியா கொடுத்துடுற அந்த வைரமுடியை நீ வாங்கறதுக்கு என்னென்ன பண்ண அதுக்கெல்லாம் நீ தனியா வாங்கிக்க வேண்டியதான் இல்லையா அதான் தர்மம் அப்போ இங்கே சுனீதி அம்மா சொல்றாங்க நம்முடைய துன்பத்திற்கு வேறு ஒருவன் காரணமே இல்லை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது கண்களுக்கு பட்டாலும் இது அநீதியாக இருக்கின்றது அதர்வமாக இருக்கின்றது அவன் நம்மை துன்பப்படுத்துகின்றான் என்று கண்களுக்கு பட்டாலும் நம்முடைய துன்பத்திற்கு அவன் காரணம் இல்லை நம்முடைய கர்மவினை தான் காரணம் அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரே பூகம்பத்தில் அழிஞ்சாலும் அன்றைக்கு பிறந்த குழந்தை அழியாம இருக்கும் ஒரு ஊர் ஃபுல்லா காலராக வந்தாலும் சிலருக்கு ஒண்ணுமே ஆகாது குத்துக்கல்லு மாதிரி இருப்பான் ஒரு இடத்துல கொசு நிறைய இருந்தாலும் சிலர் மட்டும்தான் அது கடிக்கும் சிலரை கடிக்கவே கடிக்காது ஆனா கடிப்பட்ட ஒவ்வொருத்தரும் என்ன பண்றான் குழந்தை மாதிரி நீங்கள் இந்த குழந்தை குழந்தைங்க கிட்ட இந்த சைக்காலஜி கத்துக்கலாம் கொசு கடிச்ச உடனே அந்த குழந்தை கேக்குது அம்மா என்ன மட்டும் ஏன் இந்த கொசு கடிக்குது அம்மாவையும் கடிச்சிட்டு இருக்க அம்மா முதிர்ச்சியானவங்கன்றதுனால வாயால சொல்லாம இருக்கிறாங்க அழாம இருக்கிறாங்க இல்லையா இதுதான் விஷயம் யாருக்கெல்லாம் மனமுதிர்ச்சி வந்து விட்டதோ அவர்கள் துன்பத்தை அடையும் பொழுது அமைதியாக அதை ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்பார்கள் அதனால இங்க சுனீதி சொல்லுகின்றார் மா அமங்கலம் பரேஷு மன்ஸ்தா தாத குழந்தாய் யாருக்கும் தீங்கு என்பதை மட்டும் நினைத்து விடாதே அங்க சுருச்சியினுடைய வார்த்தை என்ன வார்த்தை நீ வந்து அப்பா மடியில ஏறணும்னா என்னுடைய கர்ப்பத்தில் பிறக்கணும் அதுக்காக நீ செத்து போகணும்னு சொன்ன அவ இவ என்ன சொல்றா யாருக்கும் தீங்கு நினைக்காதன் இப்ப சொல்லுங்க யாருக்கு ராணியா இருக்கக்கூடிய தகுதி தான் இந்த ராணியாக இருக்கக்கூடிய தகுதி அதனால தான் மகான்கள் எந்த சூழ்நிலையிலுமே தன்னுடைய மகத்துவத்தை இழந்து விட மாட்டார்கள் தர்மத்தில் இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து இந்த வெளி சூழ்நிலைகள் வரும் போகும் அதை பற்றி எல்லாம் கவலையே படமாட்டாங்க எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பாங்க எப்படி வந்து சூரியன் வந்து காலையிலையும் மாலையிலையும் பார்த்தீங்கன்னா ரத்தமாக இருக்கிறான் சிவகப்பு கலரில் இருக்கிறானோ அதே மாதிரி மகத்துக்கள் வாழ்விலும் சரி தாழ்விலும் சரி தங்களுடைய தர்மத்திலிருந்து தவறவே மாட்டார்கள் இப்போ குழந்தைகிட்ட இவ என்ன சொல்லிருக்கலாம் ஒரு சாதாரண அம்மா இருந்தா என்ன சொல்லிருப்பா பொதுவா அப்படியே சொன்ன சக்காலத்தி வா போலான்னு தர தர தரன்னு குழந்தை ஒரு நாள் அடி போட்டு அப்புறம் அங்க போய் சண்டை போட்டிருப்பான் இல்லையா இங்க இந்த சுனிதி அம்மா என்ன சொல்றாங்க நீ வந்து யாருக்கிட்ட யாரையும் பழி வாங்க வேண்டும் என்று நினைத்து விடாதே யாரு யாருடைய தாழ்விற்கும் ஆசைப்பட்டு விடாது அப்போ ஒரு கேள்வி கேட்க முடியும் துருவனால ஏன் நான் பழி வாங்கக்கூடாதுன்னு சொல்றீங்க சரி நான் பழி வாங்கல நான் சின்ன பையன் நீங்களா போய் சண்டை போடலாம் இல்லையா அப்படின்னும் பொழுது சுனிதி அம்மா என்ன சொல்றாங்கன்னா அது என்னால செய்ய முடியாது நீயும் பழி வாங்கக்கூடாது நானும் போய் சண்டை போட மாட்டேன் ஏன் அப்படின்னா எது எஸ்மாத் பரதுக்கவதா ஜனஹா தத்து கர்மபலம் புங்கே நாம் போய் நம்முடைய உரிமையை கேட்டுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை யாரெல்லாம் மற்றவர்களுக்கு தீங்கு இழைக்கின்றார்களோ நம்மை பொறுத்தவரை அது நம்முடைய பிராரப்த கர்மம் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் அதர்மத்தை செய்கின்றார்கள் என்றால் உண்மையிலே அதனுடைய பலாபலனை அவர்கள் அடைவார்கள் இப்ப கொசு கடிக்குதுன்னு வச்சுங்களேன் கொசு கடி வாங்கினா நம்ம பிராரப்தம் கொசுவை பொறுத்த வரைக்கும் அது ஒவ்வொரு மனிதனையும் இந்த கொசு என்ன நினைக்கிறது என்னோட பிளட் பேங்க்கு எப்போல்லாம் நான் கர்ப்பமா இருக்கிறேனோ அப்போ எனக்கு பிளட் தேவைப்படுது அதனால நான் போய் அந்த பிளட் பேங்க்லேருந்து எடுத்துக்கிறேன்னு அது நினைக்கிது கொஞ்ச நேரம் வரைக்கும் பார்க்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்தால் என்ன பண்றோம் உடனே ஒரு பட்டுன்னு போட்டு அந்த மாதிரி அவர்கள் அதர்மம் செய்வார்கள் என்றால் இந்த தர்ம நீதியை அவர்களுக்கு அவர்களை கொள்ளும் நாம் இதில் தலையிடக்கூடாது மற்றவர்கள் அதர்மிகளாக இருந்தாலும் நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும் நாம் தர்மத்தில் இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு சாதாரண குடிமகன் இன்னொரு குடிமகனுக்கு அதர்மத்தை செய்தால் அரசனிடம் சென்று முறையிடலாம் இங்கு அரசனும் அரசியுமே அதர்மத்தை செய்கின்றார்கள் என்றால் யார் அவர்களை தட்டி கேட்க முடியும் அந்த காலத்திலாம் எலெக்ஷன்லாம் இல்லை தோக்க வச்சுடுறேன்னு சொல்றது ஒரு தடவை ராஜாவாயிட்டனா சாகர் வரைக்கும் ராஜாதான் அப்போ தர்மம் தான் அவனை தட்டி கேட்க முடியும் நமக்கு அந்த சக்தி இல்லை அது மட்டுமல்லாமல் சுனிதி சொல்லுகின்றார் சத்தியம் சுருச்சியாஹித்தம் பே எத் துர் உதரே கன்யேன்தி வோடும் இடஸ்பதிர்மாம் ஆதிஷ்டாத் விமத்சரத்வம் உக்தம் சமாத்ராபி எது அவ்யலீகம் ஆராதய அதோக்ஷ பாத பத்மம் எதீச்சசே அத்தியாசனம் உத்தமோ யதா அற்புதமான கருத்து இங்கு சுனிதி சொல்லுகின்றார் அதர்மத்தை செய்தவர்களை தர்ம பார்த்துக்கொள்ளும் ஒன்று இரண்டாவது உன்னுடைய சிறிய தாயார் அதர்மத்தை செய்யவில்லை துருச்சி சொன்னது அதர்மம் இல்லை அவள் சொன்னது உண்மை என்ன சொன்னாங்க நீ வந்து கர்ப்பத்தில் பாக்கியம் பண்ணாதான் புண்ணியம் பண்ணாதான் என்னுடைய கர்ப்பத்தில் பிறக்க முடியும் நீ அந்த சக்காலித்தினுடைய சுனீத்தனுடைய கர்ப்பத்தில் பிறந்ததுனால அவளும் துர்பாகியசாலி நீயும் துர்பாகியசாலின்னு சொன்னாங்க இல்ல உண்மை எப்படி சொல்றீங்க உண்மைன்னு பாரு நான் ஏன் துர்பாகியசாலின்னு என்னை ஏற்றுக்கொண்டேன் என்றால் உன்னுடைய தந்தையே என்னை அக்னி சாட்சியாக கைபிடித்து மனைவியாக ஏற்றுக்கொண்டாலும் இப்பொழுது என்னை மனைவியாக அவர் ஒப்புக்கொள்வதில்லை எனக்கு பிறந்த நீ எனக்கு வந்த துர்பாக்கியத்தை பங்கு கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றாய் இவ்வளவு அவமானம் நடந்த பிறகும் என்னால் உனக்காக சென்று சண்டை போட முடியவில்லை என்னுடைய தன்மானத்தையும் என்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை உன்னுடைய தன்மானத்தையும் என்னால் காப்பாற்ற முடியவில்லை எனவே நான் துர்பாகியசாலி ஏன் நீங்க சண்டை போடக்கூடாது அப்படின்னு கேட்டா அந்த அம்மா சொல்றாங்க என்னுடைய பதிவிரத்தா தர்மம் அதை ஒப்புக்கொள்ளவில்லை என்னுடைய கணவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் அவரை மதிக்க வேண்டியது என்னுடைய கடமை ஒன்று ரெண்டாவது சண்டை போட்டு யாரையும் மாற்ற முடியாது சண்டை போட்டு டைவர்ஸ் ஆகலாமே தவிர விவாகரத்து ஆகலாமே தவிர சண்டை போட்டு ஒரு மனிதனுடைய மனதை மாற்ற முடியாது இப்பொழுது இருக்கின்ற நிலையில உன்னுடைய தந்தை உன் சிறிய தாயாரிடம் மயக்கமடைந்த நிலையில் இருப்பதனால் ஏன்னா இந்தம்மா முதல் மனைவி அந்த அம்மா இரண்டாவது மனைவி கொஞ்சம் இளமையா இருப்பாங்க போல இருக்கு அழகா இருந்திருக்கலாம் அதனால அந்த மயக்கமடைந்த நிலையில் ஒருவனிடம் நாம் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை தகுந்த காலத்திற்காகவும் சூழ்நிலைக்காகவும் காத்திருக்க வேண்டும் அப்படி காத்திருப்பதற்கு பெயர்தான் நம்முடைய பிரார்த்தத்தை நாம் ஒப்புக்கொள்ளுகின்றோம் என்று அர்த்தம் ஏன் சண்டை போட்டு நீங்க வந்து விவாகரத்து வாங்கிடக்கூடாது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் பின்னாடி வரக்கூடிய கலிகாலத்துல மாடர்ன் வேல்ட்ல நடக்கும்பா இப்போ நடக்காது ஏனென்றால் தாயும் தந்தையும் சண்டை போட்டா பலன் வந்து அதனுடைய விளைவு குழந்தை நடுத்தருவுக்கு வந்துவிடும் இந்த குழந்தையை பத்தி யாருமே கவலைப்படுறதே இல்லை சண்டை போடுற அப்பா அம்மா இருக்கிறாங்க இந்த குழந்தையை பத்தி யாருமே கவலைப்படுறதில்லை இப்ப பாத்தீங்கன்னா விவாகரத்து மடத்துக்கு தெரிந்த ஒரு இளைஞன் திருமணம் செய்து கொண்டான் ஒரு மாத காலம் கூட ஆகவில்லை விவாகரத்துக்கு நோட்டீஸ் வந்து விட்டு தான் அங்கிருந்து என்னடா ஆச்சுன்னு கேட்டேன் வீடு வாங்கி கொடுக்க சொன்னாங்க மகாராஜ் ஒரு ரெண்டு மாதம் பொறுத்து வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னேன் இப்போவே புக் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்டாங்க சண்டை ஆரம்பிச்சது விவாகரத்து நோட்டீஸே வந்துடுது மனைவிடத்திலிருந்து விவாகரத்து நோட்டீஸ் வந்துட்டால் ரொம்ப ஈஸி இந்தியாவுடைய சட்டத்தின் பிரகாரம் அந்த பக்கத்துலேருந்து நோட்டீஸ் வந்தால் ரொம்ப ஈஸி விவாகரத்து இந்த பக்கம் இவர் அப்ளை பண்ணாருன்னா தலை மொட்டாடிச்சுப்பாங்க அப்படி ஒரு ஒன் சைடுல்லா இந்தியாவில இருக்குது அந்த மாதிரி அப்போ இவங்க ரெண்டு பேருமே குழந்தைய பத்தி கோலப்படுறது இல்லை இது வந்து மேற்கத்திய கலாச்சாரத்துல ஒரு குழந்தை பதினாலு வயசுக்கு அப்புறம் தாய் தந்தையிடம் வளர வேண்டிய அவசியம் இல்லை அரசாங்கம் சமுதாயமா அந்த குழந்தைய பார்த்துக் கொள்ளுகின்றது அந்த மாதிரி நிலை நம்மளுடைய சமுதாயத்துக்கு வரவே இல்லை இருபத்தி நாலு வயசு ஆனாலும் இவன் அம்மா கிட்டதான் இருந்தாகும் அந்த நேரத்துல அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை

சண்டை வரலாம் இல்ல அப்படி ரெண்டு பேரும் நினைக்கலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தேகம் கூட வரலாம் ஆனா இந்த நேரத்துல முதிர்ந்தவர்களாக இருந்தால் உண்மையிலேயே முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருந்தால் அவர் செய்ய வேண்டிய விஷயம் என்ன நமக்கு குழந்தை பிறந்திருக்கான்னு பார்க்கணும் அந்த குழந்தை பிறந்துடுச்சுன்னா ரெண்டு பேருமே அந்த குழந்தைக்காக தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்ய வேண்டும் இப்பொழுது இந்த தியாகத்தை பத்தி பேசினா எல்லாரும் சண்டைக்கு வருவீங்க அப்போ நம்முடைய சனாதன தர்மம் என்ன சொல்லிட்டுன்னா வாழ்க்கையில பிரச்சனை என்பது இல்லாத வாழ்க்கையே கிடையவே கிடையாது பகவான் வந்தாலே சண்டை நடக்கும் அப்புறம் உங்களுக்கு சண்டை நடக்காதா என்ன கணவன் மனைவி என்றால் ஒருத்தர் ஒருத்தரை திட்டிக் கொள்வார்கள் தான் அதுக்காக டைவர்ஸ் பண்ணிட முடியுமா சீதா அம்மாவே ராமரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாங்க எங்க அப்பா என்ன ஒரு பொம்பளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாருன்னு கேட்கறாங்க ஒரு கணவனை பார்த்து மனைவி நீ வந்து ஒரு பொம்பளைன்னு சொல்லிவிட்டா என்ன அசிங்கம் அந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு அசிங்கம் ராமர் என்ன சொல்றாரு நீ காட்டுக்கு வராதே அப்படின்றாரு இந்த அம்மா எதோ சொல்லி பாக்குறாங்க நான் வருவேன் உன்னுடைய இன்பத்துல பங்கேற்றால் போல் துன்பத்துல பங்கேற்பன் இந்த அம்மாவும் சண்டை போடுறாங்க எதுக்குன்னா தியாகத்துக்கு சண்டை போட்டுங்கிறாங்க பாருங்க சீதையனுடைய சண்டை தியாகத்திற்காக லக்ஷ்மணனுடைய சண்டை தியாகத்திற்காக ராமனுடைய சண்டையும் தியாகத்திற்காக ஆனா இப்போ என்ன ஆயிடுத்து இந்த தியாகம்னாவே எல்லாருக்கும் பயம் ஆகுது அதனால சுயநலம் அதனால குழப்பம் எனக்கு நீ ஒத்து வரவில்லையா எதை பற்றியும் நான் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய உடல் வாழ்க்கைத்தான் எனக்கு முக்கியம் என்னுடைய மன வாழ்க்கைத்தான் எனக்கு முக்கியம் அதனால் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் எது வந்தாலும் பார்த்து கொள்ளுகின்றேன் என்று ஒரு துணிவு விட்டதனால் அதற்கு சமுதாயம் அங்கீகாரம் கொடுப்பதாக இருப்பதனால் சட்டங்களும் இருப்பதனால் இதில் எல்லா எல்லா பிரச்சனைகளுக்கும் வலு யாரை போய் சேருது பார்த்திங்களா இந்த அந்த குழந்தையை சென்று சேருக்கு அந்த என்ன பாவம் பண்ணுச்சு அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா பதிவிரதா தர்மத்துல சண்டை போட்டாலும் சண்டை போடுறதுனால எந்த ஒரு பலனும் இல்லை சில எந்த நேரங்கள்ல பொறுமையா இருக்கணும் அந்த நேரத்துல பொறுமையா இருக்கணும் எந்த நேரத்துல பேசணுமோ அந்த நேரத்துல பேசணும் வர பாலெல்லாம் ஒரு பேட்ஸ்மேன் அடிக்க ஆரம்பிச்சார்ன்னா என்ன ஆவார் அவுட் ஆகிடுவார் நான் மடத்தில் சேர்ந்த பொழுது மடத்திலிருந்து மூத்த துறவி என்னிடம் சொன்ன வார்த்தை என்று ஞாபகம் வருகின்றது தம்பி இந்த வாழ்க்கை ஒன் டே மேட்ச் இல்லப்பா இது டெஸ்ட் மேட்சுன்னார் அப்படின்னா சுவாமின் இங்க அவுட் ஆகாம இருக்கிறது தான் விஷயம் எவ்வளவு ரன் எடுக்கிறேன்றது கவலையே கிடையாது எவ்வளோ பெரிய வார்த்தை சொல்லிவிட்டு சொன்னார் ஒழுங்கான பேட்ஸ்மேன் திறமையான பேட்ஸ்மேனா இருந்தா எல்லா பந்தையும் அடிக்க மாட்டான் எந்த பந்து அடிக்கணுமோ அந்த பந்து அடிப்பான் எந்த பந்துக்கு தலை குனியணுமோ அந்த பந்துக்கு தலை குனிவான் இப்ப இருக்கிற சமுதாயம் என்ன பண்ணுது எல்லா பந்தையும் அடிக்கணும்னு ஆசைப்படுது எல்லாத்திலும் நான் தான் ஜெயிக்கணும் எல்லாத்திலையும் யாரும் ஜெயிக்க முடியாது பகவானையும் ஜெயிக்கல அப்புறம் நம்ம எங்கே ஜெயிக்க இந்த அகங்காரம் சுயநலத்தின் காரணமாக அப்போ என்னென்ன இதெல்லாம் வந்து ஒரு வெஸ்டர்ன் ஃபிலாசபி அவங்க என்ன சொல்றாங்க ஒரே வாழ்க்கை தான் இந்த ஒரு வாழ்க்கை மட்டும்தான் அப்ப ஒரே வாழ்க்கை தான் என்னும்போது அர்ஜென்ட்டு ஒரே வாழ்க்கை தான் அதனால அனுபவிக்கிறத மட்டும் தான் நீ யோசிக்கணுமே தவிர இதில் வர நஷ்டங்கள் அதெல்லாம் பற்றி யோசிக்கவே யோசிக்காத அதர்மம் பண்ணியாவது இந்த அனுபவம் இந்த புல நின்மங்களை அனுபவிக்க முயற்சி செய் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முயற்சி செய் கடன் வாங்கியாவது நெய்யை போட்டு சாப்பிடுன்றான் பாருங்களேன் இப்போ அதான் எல்லோரும் பண்ணிக்கிறாங்க கிரெடிட் கார்டு மொத்தம் கிரெடிட் கார்டு ஸ்வைப் பண்ணி ஸ்வைப் பண்ணி கடைசியாக வாங்கினேன் கடனை திருப்பி கொடுக்கலன்னா அசிங்கமாக இருந்து அந்த ஃப்ரிட்ஜும் டிவியும் ஹோம் தியேட்டரையும் எடுத்துன்னு போகிறான் அப்போ தலை குனிகிறான் இவன் திருப்பி கடன் கொடுத்து சும்மா இருப்பானே திருப்பி எடுத்துன்னு போயிடுறான் யார் கேட்டது அப்போது சண்டை என்பது பிரச்சினைக்கு தீர்வு அல்ல எந்த நேரத்தில் பொறுமையை காக்க வேண்டுமோ எந்த நேரத்தில் அமைதியாக இருக்க வேண்டும் அந்த நேரத்தில் அமைதியாக இருந்து அந்த மனிதனை அவனாகவே அவனுடைய குற்றத்தை உணர செய்யக்கூடிய பொறுமை அஹிம்சா என்று பெயர் அந்த பொறுமைக்கு அதுக்கு வந்து பேர் போனது இந்தியா அடி வாங்கியே விடுதலை வாங்கினவங்க இந்தியர்கள் அடி கொடுத்து விடுதலை வாங்கினதான் எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளும் சண்டை போட்டு தான் விடுதலை வாங்குச்சு இந்தியாவுடைய விடுதலை மட்டும் பாருங்க சண்டை போடுற வரைக்கும் இந்தியாவுக்கு விடுதலையே கிடைக்கல ஆயிரத்தி நூறு வருஷம் சண்டை போட்டாங்க இந்தியாவுக்கு விடுதலை கிடைக்கல ஒரு நபர் வந்தா வாழ்க்கையில் தூய்மையையும் அகிம்சையும் கடைபிடிக்கக்கூடிய பிரம்மச்சரியத்தையும் அகிம்சையையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நபர் வந்தார் இறைவனுடைய ராமநாமாவை வைத்து நீ அடிப்பா எவ்வளவு அடிக்கிறியா அடி நான் வாங்குறேன் அடிக்கவனுடைய சக்தி அதிகமா அடி வாங்கிறவனுடைய சக்தி அதிகமான இந்த உலகம் தெரிந்து கொள்ளட்டும் என்று உலகத்தை வியக்க செய்தவர் நம்முடைய மகாத்மா காந்தி அது அவருடைய பண்பு இல்லை இந்த தேசத்தினுடைய பண்பு அடிச்சவன் அடி வாங்கணவன் வாழ்வான்னு சாஸ்திரம் சொல்லுது யாரெல்லாம் அக்ரஸிவா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இறந்து விடுவார்கள் அழிந்து விடுவார்கள் ஏற்கனவே நியதி இது அக்ரஸிவா இருக்கிறவங்க வாழ்வாங்கன்னு சொல்லி நினைக்கிறோம் இல்லையா அக்ரஸிவா இருக்கிறவங்க வாழ மாட்டாங்க யாரெல்லாம் கொஞ்சம் சப்மிஸியாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்வாங்க இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கவரி சேனலில் போய் பாருங்க இந்த டைனோசர்ன்னு ஒரு மிருகம் இருந்தது அந்த மிருகம் வர்றதுக்கு முன்னாடி எறும்பு இருந்தது எறும்பு இன்னைக்கு வரைக்கும் வாழ்ந்துங்குது டைனோசர் ஆளே காணும் எங்கே போனாருன்னே தெரியல புரியுதுங்களா நம்ம சயின்ஸு உபயோகப்படுது பாருங்க விஞ்ஞானம் நம்முடைய தர்மசாஸ்திரத்தை சொல்லப்பட்ட வாழ்க்கையினுடைய மகத்துவம் நீ அன்பினால் மற்றவரை ஆள முடியுமே தவிர உன்னுடையோ அல்லது குயுக்தினாலோ உன்னால் வாழ்க்கையில் வெற்றி பெறவே முடியாது ஓரிரு தடவை உன்னால் வெற்றி பெற்றதாக நீ நினைத்துக் கொண்டாலும் முடிவில் சத்தியமேவ ஜெயதே நான் அதனால இது வந்து மிகப்பெரிய வார்த்தை சுனிதி அம்மா சொல்றாங்க அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க பார் சண்டை போட்டு பிரயோஜனம் இல்லை ராஜா நான் சண்டை போட்டு டைவர்ஸ் ஆயிட்டுனா நீ நடுத்திருக்க ஒருவ ஓகே அப்பா கிட்ட சண்டை போடுவானா சின்னம்மா கிட்ட சண்டை போடலாம் இல்ல ஏன்னா அவங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாதே இன்டைரக்ட் கனெக்ஷன் தானே அப்படின்னு சொல்லும் பொழுது சுனிதி அம்மா சொல்றாங்க அதை கூட செய்ய மாட்டேன் ஏன் தெரியுமா அதற்கு என்னுடைய பதிவு தான் தர்மம் ஒப்புக்கொள்ளாது ஏன் என்றால் என்னுடைய கணவருடைய இரண்டாவது மனைவி அவள் தர்மத்தின் பிரகாரம் அக்னி சாட்சியாக ரிஷிகளின் முன்னால் அவள் கையை பிடித்து விட்டாள் எனவே அவள் என்னுடைய தங்கை சகோதரி சகோதரி கிட்ட போய் யாராவது சண்டை போடுவாங்களா கிட்ட சண்டை போடுவாங்களான்னு கேட்டாங்க அம்மா இப்ப என்ன சொல்றாங்க என்னுடைய சகோதரி கிட்ட சண்டை ஆனா அது மாதிரி உங்களை நினைக்கலையா அவங்க உங்களை அக்கான்னு நினைக்கலையான்னு அது அவளுடைய பிரச்சனை அகங்காரத்தினாலும் மாத்தரீத்தினாலையும் பொறாமைனாலும் இப்படி நடந்து கொள்கின்றாள் என்றால் நானும் அவளுடைய நிலைக்கு கீழே வந்துவிட வேண்டுமா அது என்னால் முடியவே முடியாது எனவே என்னுடைய துன்பத்தை நான் என்னுடைய பிராரத்தம் என்று ஒப்புக்கொண்டு விட்டேன்னு சொல்லிட்டான் அப்போ இந்த குழந்தை சொல்றான் நீங்க வேணா ஒத்துக்கலாமா நான் ஒத்துக்க முடியாது நீங்க வேணா ஒத்துக்கலாம் நான் ஒத்துக்க முடியாது அப்ப சுனிதி அம்மா சொல்றாங்க நீ ஒத்துக்க கூடாது என்னுடைய பிராரத்தத்தை நீ ஒப்புக்கொள்ளாதே உன்னுடைய பிரார்த்தம் என்று என்னுடைய என்னுடைய துன்பத்தை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் நீ ஒப்புக்கொள்ளாதே அதனால் என்ன பண்ணணும்னு தெரியுமா யதா உத்தமஹா அத்தியாசனம் எதி இச்சசே உத்தமனை போன்று உன் தம்பியை போன்று உனக்கும் அரியாசன வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியுமா அதோக்ஷஜ பாத பத்மம் ஆராதைய பகவானை நமஸ்காரம் செய்து அவனிடத்தில் அன்பை பெற செய் ஆனா ஒரு கண்டிஷன் விமத் சன் ஆதிஷ்ட உன் சிற்றன்னையிடம் பொறாமை இல்லாமல் அவளை பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இறைவனை ஆராதனம் செய்ய செய் பாருங்க இந்த விஷத்தை அம்மா குழந்தை வந்து துவேஷத்தோட போய் தியானம் பண்ணாலோ தவம் பண்ணாலோ பகவான் என்ன பண்ணுவான் அந்த சித்திக்கு தண்டனை கொடுங்கன்னா கொடுப்பான் அவனுடைய தபசுக்கு ஆனா அது செஞ்சா யாருக்கு நஷ்டம் திருவனுக்கு தான் நஷ்டம் ஏனென்றால் உன்னுடைய சிற்றன்னை கோபக்காரியாக இருந்தாலும் மாத்திராபி எது தது தவ்யக்கம் அவள் கோபத்தினால் சொன்னாலும் அவள் சொன்ன விஷயம் சத்தியம் என்ன என்ன சொன்ன இங்க அம்மா இச்சசி சொல்ற நிர்பாசனம் ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம் என்ன சொன்ன உனக்கு இந்த உத்தமனை போன்று உன் தம்பியை போன்று நிர்பாசனம் வேண்டும் என்றால் இறைவனை ஆராதனம் செய்து புண்ணிய பலரத்தை பெருன்னு சொன்னாவும் அது உண்மை யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் எந்த பாக்கியம் கிடைத்தாலும் அது இறைவனுடைய அனுகிரகம் என்ற சத்தியத்தை சொல்லி காண்பித்தால் யார் கேட்டாலும் இறைவன் அந்த அனுகிரகத்தை கொடுப்பான் என்ற சத்தியத்தை சொல்லி காண்பித்தால் நீயும் அந்த பூஜையை செய்து நீயும் அந்த நிலைக்கு வர முடியும் என்ற உண்மையை சுட்டி காட்டினாள் அவள் சொன்னது உண்மை சொன்ன விதம்தான் தவறு அது உனக்கு அவமானமாக பட்டிருந்தால் அவளை மன்னித்து நல்ல திறந்த மனதோடு இறைவனை நினைத்து ஆராதனை செய்ய செல் என்று கூறுகின்றாள் இன்னும் நிறைய உபதேச மொழிகள் இருக்கின்றது அடுத்த வகுப்புல பார்க்கலாம் கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரையே பரமாத்மனே பிரணதக்லேஷ கோவிந்தாய நமோ நம ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ ததேவஸ்வன் மனசோ ததேவ சோச்சனம் ததேவோர்ணவோச்சனம் यदुत्तमश्लोकयशोऽनुगीयते गोपिकाजीवनस्मरणं गोविन्दा गोविन्दा